வணக்கம். ஜெயலலிதா அப்போலோவில் சேர்ந்த ஓரிரு தினங்கள்லேயே அவர் இறந்துட்டார் அப்படின்ற செய்தி வேகமாக பரவுச்சு. அவர் ஃபோட்டோவை வெளியிடணும் அப்படின்னு எல்லாருமே கோரிக்கை வச்சாங்க. சசிகலாவை கொலகாரி அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னாங்க. நானும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை, நானும் அதை தான் செஞ்சேன். சசிகலாவை விமர்சித்து பல வீடியோக்கள் வெளியிட்டேன். ஆனால் இன்றைக்கி நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்த உண்மையையும் மறைச்சி தவறான தகவல் திணிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு தோணுது. பல வருஷமாக திட்டம் தீட்டி சமூக வலைதளங்கள் மூலமாக ஒரு கருத்து திணிப்பு நடந்திருக்கா அப்படின்னும் தோணுது. அந்த எண்ணம் வர்றதுக்கு முக்கியமான கேள்விகள் சில இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சசிகலா கையில் தான் கட்சியும் ஆட்சியும் இருந்தது. எண்ணற்ற நிலங்களையும் சொத்துக்களையும் அவங்க அபகரித்தாங்க. கேள்வி கேட்க ஆளே இல்லையே. கங்கை அமரன்கிட்டேருந்து சிறிதா ஒரு பங்களாவை பறிக்க முடிஞ்சுது. வெள்ளக்காரங்கிட்டேருந்து கொடநாடு எஸ்டேட்டை பறிக்க முடிஞ்சுது. பறி கொடுத்தவங்க ஜெயலலிதா இறக்குற வரைக்கும் வாய் திறக்கலையே. சசிகலா தன் ஒட்டுமொத்த உறவினர்களையும் செல்வந்தராக்குனார். அப்படிப்பட்ட பொன் முட்டையிடுற ஜெயலலிதாவை சசிகலா கொன்னிருப்பாரா? ரெண்டு, ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் முழு ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறது யார்? கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லாருமே பிஜேபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா மரணத்தில் பிஜேபிக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க வெகு சிலர் தான், அதில் நானும் ஒருத்தன். ஆனால் அந்த கருத்து பின்னுக்கு தள்ளப்பட்டு சசிகலா மட்டும்தான் கொலைகாரி அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் சிந்திக்க வச்சது பிஜேபியோட திட்டமிட்ட செயலா அப்படின்ற கேள்வியும் எழுதில்ல. மூணு, ஜெயலலிதா இறந்து போன ரெண்டே நாளில் அதே அப்போலோ மருத்துவமனையில் சோ ராமசாமி இறந்து போகிறாரு. பிஜேபியோட அபிமானியான ஆடிட்டர் குருமூர்த்தி உடனடியாக துக்ளக் பத்திரிகையோட ஆசிரியராகிறாரு. துக்ளக் பத்திரிகை படித்தவங்க கவனிச்சிருப்பீங்க. குருமூர்த்தி கட்டுப்பாட்டில் பத்திரிகை வந்ததுக்கப்புறம் அவர் அதிகம் விமர்சித்தது சசிகலாவையும் அவர் குடும்பத்தினரையும் மட்டும்தான். ஜெயலலிதா இறந்த இரண்டே நாளில் நடந்திருக்கிற சோவோட மரணம் இயற்கை மரணம் தானா அப்படின்ற கேள்வியும் எழுது. சோ மரணத்துக்கு அப்புறம் உடனடியாக குருமூர்த்தி கையில் துக்ளக் பத்திரிகை போனதும் சந்தேகத்தை அதிகம்தான் படுத்துது. நாலு, சொத்து குவிப்பு வழக்கில் பிஜேபி ஜெயலலிதாவை கடுமையாக மிரட்டினாங்க. ஆனால் அவர் பயப்படாமல் மத்திய அரசோட ஜிஎஸ்டி, நீட், உதய் திட்டம் ஆகியவற்றை கடுமையாக எதிர்த்தாங்க. மக்கள் செல்வாக்கு தான் ஜெயலலிதாவுக்கு தைரியம் கொடுத்துருக்கும் அப்படின்றது அவர் கூடவே இருக்கிற சசிகலாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஜெயலலிதாவை கொன்னுட்டு மக்களை ஒரு முறை கூட சந்திக்காத தன்னால் மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவராக உருவாக முடியாது அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மோடியை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது அப்படின்றதும் சசிகலாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில் ஜெயலலிதாவை சசிகலா கொன்னிருப்பாரா? அஞ்சு, பிஜேபியோட மக்கள் விரோத திட்டங்களை ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்தாலும் பிஜேபி அமைதியாக இருந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அவர் தங்களோட ஜாதிக்காரர் அப்படின்றதுனால தான். அந்த ஜாதியில் இல்லாத தன்னை மோடி எப்படி பந்தாடுவார் அப்படின்றதும் சசிகலாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தும் ஜெயலலிதாவை சசிகலா கொன்னிருப்பாரா? ஆறு, ஜெயலலிதா 75 நாட்கள் அப்போலோவில் இருந்தார். சேர்ந்த ஓரிரு நாள்லேயே சசிகலாவை எதிர்த்து விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஜெயலலிதா இறந்து போயிருந்தாலும் உயிரோடு சிகிச்சை எடுக்கிறது மாதிரி ஃபோட்டோஷாப் மூலமாக ஒரு புகைப்படத்தை சசிகலாவால் வெளியிட்டிருக்க முடியுமே, ஆனால் ஏன் அவர் வெளியிடலை அப்படின்றதும் சந்தேகத்தை அதிகப்படுத்துது. தன் மீது விமர்சனங்கள் அதிக அளவில் வந்தாலும் பரவாயில்ல, ஜெயலலிதா எப்படி மக்களை பார்க்க விரும்புவாரோ அப்படி மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ற தன்னோட முடிவில் சசிகலா உறுதியாக இருந்தாரா அப்படின்ற கேள்வியும் எழுது. இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் இருக்குது. திட்டமிட்டு உண்மையை நம்மக்கிட்ட மறைச்சி தவறான தகவல்களை திணிச்சிருக்காங்களா அப்படின்ற சந்தேகத்தை அதிகப்படுத்தும். ஓரிரு தினங்களில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.
உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.